Hi friends, welcome to Focus. I mean, in a phrase discuss panla abdina, supposed to. Supposed to abdina enna vendum. Adha should mariyada should abdina nam adutha advice pandrom. Should use pandradhukku badhila sila situation la supposed to use pannalam. But supposed to munnadi am, is, are andha mari auxiliary verb la add panikkanum. Let me say some examples. இப்போ ஒருத்தர் சொல்லணும், நீ வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டும். அட்வைஸ் பண்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா யூ ஷுட் அட்டன் த மீட்டிங். அதே இது அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணல, நம்ம அவங்க சொல்றோம் நீ மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறோம். நீ மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஏன் அட்டன் பண்ணல. யூ பக்கத்துல ஆர் சேர்த்தணும். யூ ஆர் சப்போஸ்டு டு attend the meeting. Why didn't you attend? You should attend na advice பண்றோம், நீ attend பண்ணணும். பட் இது அவங்க கேட்கல, அப்படின்னா கொஞ்சம் கோபமா சொல்றோம் நீ attend பண்ணணும்ல, ஏன் attend பண்ணல. You are supposed to attend the meeting. Why didn't you? Second example, நீ வந்து lunch கொண்டு வரணும். நம்ம ப்ரீவியஸ் டே சொல்லிடுவோம் நீங்க லஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா அட்வைஸா சொன்னோம்னா யூ ஷுட் பிரிங் லஞ்ச். நீ கண்டிப்பா லஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா யூ மஸ்ட் பிரிங் லஞ்ச். மஸ்டுக்கு பதில என்ன போடலாம்னா ஹாவ் டு. ஹாவ் டுன்னு சொல்லாம காட்டான்னு சொல்லலாம். யூ காட்டா பிரிங் லஞ்ச், நீ லஞ்ச் கொண்டு வரணும். ஆனா அவங்க கொண்டு வரல, நம்ம அதை சொல்லி காமிக்கிறோம் நீ லஞ்ச் கொண்டு வரணும்ல, ஏன் கொண்டு வரல. நீ லஞ்ச் கொண்டு வரணும், ஏன் கொண்டு வரல. யூ ஆர் சப்போஸ்டு டு பிரிங் லஞ்ச். வை டிட் யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் வேலையை 4 மணிக்குள்ள முடிக்கணும். ஆனா அவள் முடிக்காம இருக்கா. அவ வேலையை 4 மணிக்குள்ள முடிக்கணும். அவள்னா சி, பக்கத்துல இஸ் சேர்த்தணும். சி இஸ் சப்போஸ்டு டு கம்ப்ளீட் த ஒர்க் பை 4 o'clock. ஷி ஷுட் கம்ப்ளீட்ங்கிறது அட்வைஸ் பண்றது. பட் இது அவங்க செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிய செய்யல, நம்ம சொல்லி காமிக்கிறோம் அவ 4 மணிக்குள்ள வேலையை முடிக்கணும். சி இஸ் சப்போஸ் டு கம்ப்ளீட் த வொர்க் பை 4 o'clock. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும். இப்ப நாங்கள்னா வி, நாங்க இடிக்க விரும்புறோம் சொன்னா இடிக்க விரும்புறோம் அப்படின்னா வி வாண்ட் டு டிஸ்ட்ராய் ஆர் வி வாண்ட் டு டெமாலிஸ். டெமாலிஸ்னா பில்டிங் இடிக்கிறது, தரைமட்டமாக்குறது. வி வாண்ட் டு டெமாலிஸ் த பில்டிங். அதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வி ஆர் சப்போஸ்டு டு டெமாலிஸ் த பில்டிங். டாக்டர் அட்வைஸ் பண்ற ஒரு சின்ன பையனுக்கு நீ நிறைய காய்கறிகள் சாப்பிட வேண்டும், நிறைய ஃப்ரூட் சாப்பிட வேண்டும். நான் எப்படி சொல்லிருப்பேன், அட்வைஸ் பண்ண ஷுட் போகணும். You should eat fruits. You should eat a lot of fruits. நீ நிறைய பழங்கள் சாப்பிட வேண்டும். பட் கண்டிப்பா சாப்பிடணும் சொன்னா யூ மஸ்ட் ஈட் எ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பட் அந்த பையன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடல, ஹி பிகேம் சிக், ஹி ஃபாலிங் இல், உடம்பு சரியில்லாம போயிடுது. பட் டாக்டர் சொல்லுவாங்க நீ நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் தானே, ஏன் சாப்பிடல. அப்ப என்ன வரும், யூ ஆர் சப்போஸ் டு ஈட் எ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சோ நம்ம அட்வைஸ் பண்ணணும்னா ஷுட் போடுறோம், கண்டிப்பா பண்ண வேண்டும் அப்படின்னா மஸ்ட். மஸ்ட்னு சொல்லாம வி கேன் யூஸ் காட்டா ஆர் ஹாவ் டு. நம்ம ஆசைப்பட்டு பண்றோம் அப்படின்னா வாண்ட் டு. அதுவே செய்யணும் பட் செய்யல அப்படின்னா சப்போஸ்டு டு. நான் 5 மணிக்கு போகணும், நான் 5 மணிக்கு போக விரும்புறேன்னு சொன்னா ஐ வாண்ட் டு கோ அட் 5. வாண்ட் டு தான் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஐ வானா கோ அட் 5, நான் 5 மணிக்கு போகணும். அதே நான் 5 மணிக்கு போகணும் பட் லேட் பண்ணிட்டேன், ஐ ஆம், ஐ பக்கம் ஆம் சேர்த்தணும். ஐ ஆம் சப்போஸ் டு கோ அட் 5 o'clock. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப டீச்சர் சொல்லுவாங்க நீ வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அட்வைஸ் பண்ணாங்கன்னா யூ ஷுட் யூஸ், யூ ஷுட் ரைட் வித் பிளாக் கலர் பென். அதே அந்த பையன் பிளாக்ல எழுதுறான், வேற சம் கலர்ல எழுதுறான்.
அப்போ டீச்சர் சொல்லி காண்பாங்க நீ black தான யூஸ் பண்ணனும் you are supposed to use only black color pen you are supposed to write in black color pen ஓகே அவன் blackல எழுதாம சம் வேற ஏதோ orange வேற கலர்ல எழுதிட்டு இருக்கான் அப்ப சொல்லுவாங்க நீ வேற கலர் யூஸ் பண்ண கூடாது you are not supposed to use some other colors நீ வண்டியை இங்கே நிறுத்த கூடாது ஏன் நிறுத்துனே you are not supposed to park vehicle here you are not supposed to park your bike here அட்வைஸ் பண்றாங்க நீ மலையில நனைய கூடாது you should not drench னு நனையறது you should not drench in rain நீ மலையில் நனைய கூடாது at the same time ஒரு சின்ன பையன் இருக்கா அவன் மலையில நனைஞ்சறான் காய்ச்சல் வந்துரு சளி புடிச்சிருது அப்ப பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நீ மலையில் நனைய கூடாது தானே ஏன் நனைஞ்ச நீ மலையில் நனைய கூடாது you are not supposed to drench in rain why did you drench ஓடக்கூடாது அட்வைஸ் பண்றோம் நீ ஓடக்கூடாது you should not run அதே சின்ன பையன் சொன்ன பேச்சுக்க ஓடி போய் கீழே விழுந்துறான் அப்ப சொல்லி காமிப்பாங்க நீ ஓடக்கூடாது ஏன்னா நீ ஓடக்கூடாது யூ ஆர் நாட் சப்போஸ்டு டு ரன் நீ அதை தொடக்கூடாது யூ ஆர் நாட் சப்போஸ்டு டச் தட் இதுல என்னன்னா பேசும்போது நம்ம சொல்லும் போது சப்போஸ்டு அப்படி கேட்கும் பட் அது சப்போஸ்டு இல்ல சப்போஸ்டு டு மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னா ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் இப்ப அவள் மெயில் அனுப்ப வேண்டும் ஆனா அனுப்பாம இருக்கா அவள் சி பக்கத்துல என்ன போடணும் இஸ் சேர்த்தணும் அப்ப என்ன வரும் சி இஸ் சப்போஸ் டு சென்ட் த மெயில் பட் ஷி டிட் ஆனா அனுப்பல நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நீ எனக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் நீ இன்ஃபார்ம் பண்ணணும்னா கேஷுவலா சொன்னா யூ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ ஷுட் இன்ஃபார்ம் ஆனா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் யூ மஸ்ட் இன்ஃபார்ம் ஆர் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் நீ இன்ஃபார்ம் பண்ணணும் பட் ஏன் பண்ணல யூ ஆர் சப்போஸ் டு இன்ஃபார்ம் பட் வை டிட் யூ இன்ஃபார்ம் சோ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஹி ஷி இட் சிங்குலர் மாங் இல்லையா அதெல்லாம் வந்தா இஸ் பிளஸ் சப்போஸ் டு பிளஸ் வெர்ப் யூஸ் பண்ணும் அட் தி சேம் டைம் ப்ளூரல் ஃபார்ம் தே வி யூ வந்ததுன்னா ஆர் பிளஸ் சப்போஸ் டு பிளஸ் வெர்ப் ஐ வரும்போது ஐ ஆம் சப்போஸ் டு பிளஸ் verb யூஸ் பண்ணோம் சோ இன்னைக்கு phrase supposed to பார்த்தோம் let's learn some vocabularies vocabularies ல என்ன பார்க்கலாம் அப்படினா alimony alimony means ஜீவனாம்சம் what is ஜீவனாம்சம் இப்ப கணவன் மனைவி divorce ஆயிட்டாங்கனா கணவன் வந்து மனைவிக்கு பணம் தரணும் அந்த பணத்துக்கு பேரு தான் ஜீவனாம்சம் alimony ன்னு சொல்லுவாங்க that is ஜீவனாம்சம் ambrosia means அமிர்தம் அந்த தேவர்கள் பார்க்கல கழிச்சு அமிர்தம் குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அமிர்தம் பஞ்சாமிர்தம் சோ அமிர்தம் மீன்ஸ் அம்ப்ரோசியா ஆர் எலிக்சிர் எலிக்சிர்னாலும் அம்ப்ரோசியானாலும் அமிர்தம் நெக்ஸ்ட் வேர்ட் பிட்ரே ஆர் பிட்ரேயல் பிட்ரே அப்படின்னா காட்டி கொடுக்கறது ஆர் துரோகம் செய்தல் ஜீசஸ் வாஸ் பிட்ரேடு பை யூதாஸ் ஜீசஸ் காட்டி கொடுக்கப்பட்டார் நெக்ஸ்ட் வேர்ட் கிளாம்பர் கிளாம்பர் அப்படின்னா தொத்தி ஏறுறது சாதாரண மரம் ஏறுனா கிளைம்பும்பாங்க பட் ஓடுற பேருந்துல தொத்தி ஏறுவாங்க அந்த தொத்தி ஏறுறது பேரு தான் கிளாம்பர் கிளாம்பர்னா தொத்தி ஏறுதல் நெக்ஸ்ட் ஹிகில்டி பிகில்டி ஹிகில்டி பிகில்டி ஹெல்டர் ஸ்கில்டர் சிக்ஸ் அண்ட் செவன் மூணுக்கு என்ன அர்த்தம் ஹிகில்டி பிகில்டினாலும் ஹெல்டர் ஸ்கெல்டர்னாலும் சிக்ஸ் அண்ட் செவன்னாலும் தாறுமாறு அதாவது தாறுமாறா இருக்கு தலைகீழா இருக்கு கச்ச கச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ஆஃப்டர் த மீட்டிங் ஆர் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் த ஹவுஸ் வாஸ் லுக்கிங் ஹெல்டர் ஸ்கெல்டர் சோ ஹெல்டர் ஸ்கெல்டர்னாலும் ஹிகில்டி பிகில்டினாலும் சிக்ஸ் அண்ட் செவன்னாலும் தாறுமாறு சோ இன்னைக்கு சப்போஸ்டுங்கிற ஃப்ரேஸ் பார்த்தோம் சம் வெக்காபிலிஸ் கத்துக்கிட்டோம் ஸோ கீப் ப்ராக்டிசிங் சொல்லித்தர கிராமர் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இஃப் யூ ஃபாலோ ரெகுலர்லி யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் வித் இன் த்ரீ மந்த்ஸ் ஸோ லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கீப் வாட்சிங் தேங்க்யூ